பினாட்சியார் அவர்களின் 106வது பிறந்த நாளில் அவரது திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். இந்த மண்ணில் உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றும் வகையில் கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மாபெரும் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையில் இந்த திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து எமது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். தமிழகத்தில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடும் அமைப்புகள், கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அவருடைய குடும்ப வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் இன்றைக்கு இந்த களத்தில் நிற்கிற அவருடைய அருமை புதல்வர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களின் கருத்துகளை, அரசியலை புரிந்து கொண்டு சமூகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு காந்தி அவர்களும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில், இன்னும் பொதுவாக நல்லிணக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நாங்கள் இந்த களத்தில் நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக என்றென்றும் ஒரே களத்தில் ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பாடாற்றுவோம் என்பதையும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியாக ஏற்கிறோம். அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தேர்தல் களத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகளோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாருடைய பிறந்த நாள் நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது அரசியல் நிலைப்பாடாக கருத வேண்டியதில்லை. ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிலைப்பாடு. மதிப்பிற்குரிய அண்ணன் காந்தி அவர்களும், மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும், ராமசாமி படையாட்சியாருடைய அன்பு புதல்வர் அவர்களும் இந்த நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து நேற்று வந்து பெரும்பாலான திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டோம், பெரும்பாலான திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 1% திட்டங்கள் தான் இருக்குங்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசாமல் ஜெயக்குமார் வந்து எந்த திட்டங்களுமே 10% கூட இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அத்தியம் தமிழக அரசு வந்து பெரும்பாலும் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது பெரும்பான்மை நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிலே ஒன்றுதான் நேற்று தொடங்கப்பெற்றிருக்கிற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம். இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்குகிற திட்டம். இதனை கட்சி சார்பற்ற முறையில் அனைவரும் வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதனை உற்று நோக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய நிலை வந்திருப்பதைப் போல மகளிர் உரிமைத் தொகை வழங்குகிற திட்டம் கர்நாடகாவிலேயும் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதை அளிக்க முன்வந்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்று நான் நம்புகிறேன். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசை பின்பற்றி இன்றைக்கு தெலுங்கானாவிலும் அறிவிக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. இந்தியா கூட்டணியில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதை விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் பின்பற்றுவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கவில்லை, இந்தியா கூட்டணியும் ஏற்கவில்லை.
இந்து மக்கள் மீது இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல் அல்ல அது. காலங்காலமாக சனாதனம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. அவர்கள் இரண்டையும் குழப்ப முயற்சிக்கிறார்கள். இந்து மக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானது அல்ல, பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு எதிரானது. குறிப்பாக இப்போ நீங்கள் இருக்க திமுக கூட்டணி இருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து தேசிய அளவில் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சை வந்து இந்திய கூட்டணிக்கு எதிராக வந்து அவங்க வியூகமாக அமைக்கிறாங்க. அதுதான் இந்தியா கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரதமர் உட்பட அனைவருமே பதற்றமடைந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் கனவு பலிக்காது. அவரவருக்கு அவரவருடைய புரிதல்களிலிருந்து கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஏற்கனவே கே சி வேணுகோபாலும் சொல்லியிருக்கிறார், சனாதனம் குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கிறது, அந்த வகையிலே அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் நாம் சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் வட இந்தியாவிலே சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு இடைவெளி இருப்பதாகவே தெரிகிறது. பாரத் முக்கியம்ல அதெல்லாம் என்ன சொல்றது இல்ல. பாரத் எதிர்ப்பு தெரியும். தனது வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர், நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றும் வகையில் கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மாபெரும் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையில் இந்த திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து எமது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். தமிழகத்தில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடும் அமைப்புகள் கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அவருடைய குடும்ப வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் இன்றைக்கு இந்த களத்தில் நிற்கிற அவருடைய அருமை புதல்வர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களின் கருத்துகளை அரசியலை புரிந்து கொண்டு சமூகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு காந்தி அவர்களும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இன்னும் பொதுவாக நல்லிணக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நாங்கள் இந்த களத்தில் நல்லிணக்கத்திற்காக சமூக நல்லிணக்கத்திற்காக என்றென்றும் ஒரே களத்தில் ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பாடாற்றுவோம் என்பதையும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியாக ஏற்கிறோம். அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தேர்தல் களத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகளோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாருடைய பிறந்த நாள் நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது அரசியல் நிலைப்பாடாக கருத வேண்டியதில்லை. ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிலைப்பாடு. மதிப்பிற்குரிய அண்ணன் காந்தி அவர்களும் மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் ராமசாமி படையாட்சியாருடைய அன்பு புதல்வர் அவர்களும் இந்த நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து நேற்று வந்து பெரும்பாலான திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 1% திட்டங்கள் தான் இருக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடி பேசாமல் ஜெயக்குமார் வந்து எந்த திட்டங்களுமே 10% கூட இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழக அரசு வந்து பெரும்பாலும் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது பெரும்பான்மையாக நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன்?
தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிலே ஒன்றுதான் நேற்று தொடங்கப்பெற்றிருக்கிற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம். இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்குகிற திட்டம். இதனை கட்சி சார்பற்ற முறையில் அனைவரும் வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதனை உற்று நோக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய நிலை வந்திருப்பதைப் போல மகளிர் உரிமைத் தொகை வழங்குகிற திட்டம் கர்நாடகாவிலேயும் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதை அளிக்க முன்வந்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்று நான் நம்புகிறேன். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசை பின்பற்றி இன்றைக்கு தெலுங்கானாவிலும் அறிவிக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. இந்தியா கூட்டணியில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதை விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் பின்பற்றுவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கவில்லை, இந்தியா கூட்டணியும் ஏற்கவில்லை. இந்து மக்கள் மீது, இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல் அல்ல அது. காலங்காலமாக சனாதனம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. அவர்கள் இரண்டையும் குழப்ப முயற்சிக்கிறார்கள். இந்து மக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானதல்ல, பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு எதிரானது. குறிப்பாக இப்போ நீங்கள் இருக்க திமுக கூட்டணி இருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து தேசிய அளவில் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சை வந்து இந்திய கூட்டணிக்கு எதிராக வந்து அவங்க வியூகமாக அமைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரதமர் உட்பட அனைவருமே பதற்றமடைந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் கனவு பலிக்காது. அவரவருக்கு அவரவருடைய புரிதல்களில் இருந்து கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஏற்கனவே கே சி வேணுகோபாலும் சொல்லியிருக்கிறார், சனாதனம் குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் நாம் சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் வட இந்தியாவிலே சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு இடைவெளி இருப்பதாகவே தெரிகிறது. நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றும் வகையில் கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மாபெரும் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையில் இந்த திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து எமது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். தமிழகத்தில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடும் அமைப்புகள், கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அவருடைய குடும்ப வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் இன்றைக்கு இந்த களத்தில் நிற்கிற அவருடைய அருமை புதல்வர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களின் கருத்துகளை, அரசியலை புரிந்து கொண்டு சமூகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு காந்தி அவர்களும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில், இன்னும் பொதுவாக நல்லிணக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நாங்கள் இந்த களத்தில் நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக என்றென்றும் ஒரே களத்தில் ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பாடாற்றுவோம் என்பதையும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியாக ஏற்கிறோம். இதற்கு பிறகு இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்தா அப்படி தெரியுது.
அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தேர்தல் களத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகளோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாருடைய பிறந்தநாள் நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது அரசியல் நிலைப்பாடாக கருத வேண்டியதில்லை. ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிலைப்பாடு. மதிப்பிற்குரிய அண்ணன் காந்தி அவர்களும் மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் ராமசாமி படையாட்சியாருடைய அன்பு புதல்வர் அவர்களும் இந்த நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து நேற்று வந்து பெரும்பாலான திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 1% திட்டங்கள் தான் இருக்குங்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசாம ஜெயக்குமார் வந்து எந்த திட்டங்களுமே 10% கூட இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழக அரசு வந்து பெரும்பாலும் அறிவித்தது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது பெரும்பான்மையாக நிறைவேற்றிட்டாங்க? தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிலே ஒன்றுதான் நேற்று தொடங்கப்பெற்றிருக்கிற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம். இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்குகிற திட்டம். இதனை கட்சி சார்பற்ற முறையில் அனைவரும் வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதனை உற்று நோக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய நிலை வந்திருப்பதைப் போல மகளிர் உரிமைத் தொகை வழங்குகிற திட்டம் கர்நாடகாவிலேயும் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதை அளிக்க முன்வந்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்று நான் நம்புகிறேன். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசை பின்பற்றி இன்றைக்கு தெலுங்கானாவிலும் அறிவிக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. இந்தியா கூட்டணியில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதை விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் பின்பற்றுவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கவில்லை, இந்தியா கூட்டணியும் ஏற்கவில்லை. இந்து மக்கள் மீது இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல் அல்ல அது. காலங்காலமாக சனாதனம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அவர்கள் இரண்டையும் குழப்ப முயற்சிக்கிறார்கள். இந்து மக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானதல்ல, பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு எதிரானது. குறிப்பாக இப்போ நீங்கள் இருக்க திமுக கூட்டணி இருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து தேசிய அளவில் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சை வந்து இந்திய கூட்டணிக்கு எதிராக வந்து அவங்க வியூகமாக அமைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரதமர் உட்பட அனைவருமே பதற்றமடைந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் கனவு பலிக்காது. அவரவருக்கு அவரவருடைய புரிதல்களிலிருந்து கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஏற்கனவே கே சி வேணுகோபாலும் சொல்லியிருக்கிறார், சனாதனம் குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் நாம் சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் வட இந்தியாவிலே சனாதனத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு இடைவெளி இருப்பதாகவே தெரிகிறது. நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று